as pancake. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டிஃபரண்டான பான்கேக். இது குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வேண்டிய திங்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெண்டு பனானா எடுத்துக்கோங்க. பனானா பெருசுனா ஒன்று எடுத்துக்கோங்க, சின்னதுனா ரெண்டு எடுத்துக்கோங்க. மைதா, கோதுமை, இது வந்து பவுடர் சுகர், ஏலக்காவோட சேர்த்து பவுடர் பண்ணியிருக்கேன். பேக்கிங் பவுடர், பால், தண்ணி வந்து தேவையான அளவு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பழம் எடுத்தாச்சு. நம்ம இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா நசிச்சுக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிக்கலாம், ரெண்டு டீஸ்பூன். கூடவே மைதா, வீட் ஃப்ளோ, பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன், நெய் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் போகிறது, ஏன்னா பனானா ஒன்று ஒரு ஒரு டேஸ்ட் வரும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பால் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரே ஒரு பிஞ்சு. பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் கொஞ்சமாக சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன், நீங்களும் பார்த்துக்கோ. உங்களுக்கு இனிப்பு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. சுகரோட சேர்த்து நம்ம ஏலக்காவும் பொடிச்சு தான் போட்டிருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது திக்காக இருக்குது. இப்போ நம்ம வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சர்க்கரை மட்டும் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஒரு பனானாவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்வீட்னஸ் வரும், அதனால் அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும் நம்மளுக்கு. நம்ம தோசைக்கு ஸ்டவ்ல வச்சாச்சு. சூடான பிறகு என்ன பண்ணுறது பார்க்கலாம். சூடாயிடுச்சு, கொஞ்சமாக நம்ம வந்து நெய் ஊற்றிக்கலாம். அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேட்டர் இதில் போட்டுடலாம். சின்னதை தான் ஊற்றணும், ரொம்ப தடியாக ஊற்றக்கூடாது. அவ்வளோதான், கொஞ்சமாக மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இது நல்லா டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு, அடுத்த பக்கம் போட்டுடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, நம்ம எடுத்துடலாம். இதை பாருங்க, நல்லா ரெடி ஆயிருக்கு. அடுத்தது ஊற்றிடலாம். பாருங்க, அடுத்தது ஊற்றியாச்சு. மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். இது ரெடியான உடனே திருப்பி போட்டுக்கலாம். ஹையில் வச்சுக்காதீங்க, சிம் டு மீடியம்லேயே வச்சு குக் பண்ணுங்க. சுகர் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு போட்டுக்கோங்க. எடுத்துடலாம்.
பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க நம்மளோட டேஸ்டியான பான்கேக் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू फॉर वाचिंग